ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பெரியவளை பத்தின அனுபவங்களை நம்ம பார்க்கற வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களுடைய முதல் அனுபவம், பெரியவாளுடைய அவருடைய சந்திப்பு, அந்த முதல் அனுபவம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த அனுபவத்தை பத்தி அவர் திரு இந்திரா சௌந்தரராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பொதுவான கேள்விகளுக்கு கூட பலருக்கு பதில் தெரியல, ஆனாக்கா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு மட்டும் இல்லை, அவருக்குள்ளார எழும்பி இருக்காத கேள்விகளுக்கும் கூட ஒருத்தர்கிட்டேந்து பதில் கிடைக்க தொடங்கினது. அதுக்கு காரணம் கல்கி வார இதழ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, அதில் தான் தனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மகாபெரிவாளுடைய தெய்வத்தின் குரல் பிரசுரமாகி வந்துருந்தது. அவர் பேசுனதுல இருந்து ஒரு அரை பக்கம் கால் பக்கம் அப்படின்னுட்டு ஒரு ஓரமா பிரசுரிச்சு வந்த விஷயம் கண்ணில பட்டது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவருக்கு. அப்பா தவறாம கல்கிக்கு சாந்தா கட்டிடுவார். அவருடைய அப்பா கடைகளுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே தபால்ல வந்துடும். அப்பா சொல்லாத பதில பெரியவர் மூலமா கல்கி சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அவரும் இந்திரா சௌந்தரராஜன் அவர்களும் கல்கி வந்த உடனேயே முதல்ல அதையே வாசிக்க ஆரம்பிச்சார். ஒரு வாரமா ரெண்டு வாரமா பல வருஷங்கள் தொடர்ந்து கல்கியில வந்த பெரியவாளுடைய அந்த உபதேசங்களை எல்லாம் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கார். பல வருஷமா, அதாவது 1970-94 வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருக்கார் டெய்லி. தெய்வத்தின் குரலால அவர் மெல்ல மெல்ல தெரிஞ்சிட்டுதான் சொல்றார். ஆச்சாரமான வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்துட்ட போதும் அந்த மகான் கிட்டமே மனசு அப்பப்போ போய் நின்னுத்த அவருக்கு. அவருடைய லாங்குவேஜ் அப்படிங்கிற பாஷை ரொம்பவும் பிடிச்சு போனதும் ஒரு காரணம், பெரியவாளுடைய பாஷை இந்த எழுத்தாளருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் எதை பேசி முடிச்சாலும் முடிவில் நாராயணா நாராயணா அப்படின்னு முடிக்கிறதுனால அவரை வைஷ்ணவத்துக்கு அந்நியமாவோ இல்லை எதிராவோ யாராலையுமே நினைச்சுக்கவே முடியாது. இத்தனை தூரம் மனசுல நிரம்பி விட்டவரை நேரில் தரிசிக்கிற வாய்ப்பு தான் அவருக்கு ஒரு தடவை கூட வாய்க்கல. திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களுக்கு அந்த தரிசிக்கிற எண்ணமும் பெருசா தோணல, லௌகீகமான வாழ்க்கைய போக்குற ஒரு காரணம். காலம் இப்படியே போயிடுமா என்ன? காலம் மாறும். 1993 வருஷம் மார்கழி மாசம் குளிர வேண்டிய அந்த மாசத்துல பெரும் புயலும் மழையும் ஏற்பட்டு ஒரே மழைக்காடா இருந்த வேளையில திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டது. இந்த காய்ச்சல மீறிண்டு காஞ்சிபுரம் போய் மகாபெரிவாளை தரிசிக்கணும் அப்படின்னுட்டு ஒரு எண்ணம் தோணித்து. ஏன் எதனால அப்படின்னு அவருக்கே தெரியாது. அவருடைய அம்மா மற்றும் மனைவி கிட்டக்க இவர் போய் சொல்லியிருக்கார். அவள் அப்படியே வெறிச்சு பார்த்துருக்கா, அதிர்ச்சி ஆயிட்டா. இந்த உடம்போட காஞ்சிபுரத்துக்கு போறதா, பிரயாணம் பண்ணிண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுத்து. உடனே முறைச்சிட்டா அவள்லாம், என்ன உங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ பெரியவரம் பார்க்கணும்னா என்ன அர்த்தம், எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி கோச்சுக்கவே ஆரம்பிச்சிட்டா. என்னன்னே தெரியல, தரிசனம் போல இருக்கு, தரிசனம் பண்ணணும் போல எனக்கு இருக்கு அப்படின்னுட்டு திரும்ப திரும்ப அவர் சொல்லிண்டே இருக்கார். உடனே அவருடைய மனைவியும் உடம்பு குணமாகட்டும், அடுத்த மாசம் நாம போய் குடும்பத்தோட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவருடைய மனைவி சொல்லிட்டா. ஆனாக்கா அவர் அதை காதலியே வாங்கிக்கவே இல்லை. நீங்க யாருமே என் கூட வர வேண்டாம், நான் போறேன், பெரியவாளை தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராகியமா புறப்பட அவர் வந்து முயற்சி பண்றார். பண்ண உடனே வேற வழி இல்லாம அவருடைய அம்மா மனைவி மகள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் 4 பேரும் புறப்பட தயாரானார். அவருக்கு திரு இந்திரா சௌந்தரராஜன் அவருக்கு ராஜப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் தற்செயலா வந்து அவரை பார்க்க வந்திருக்கார். நானும் என் மனைவி உமாவும் கூட வரோம் அப்படின்னு சொல்லின உடனே 4 பேர் 6 பேர் ஆயிட்டா. வெளியிலயோ மழை நிக்கவே இல்லை, அதனால என்ன அப்படிங்கறது மாதிரி இந்த எழுத்தாளர் மேற்கொண்ட குரு தரிசன யாத்திரைக்குள்ளார நம்ப மாட்டாத அதிசயங்களும் அரங்கேற தொடங்கிடுது. அவருடைய வீட்டுக்கு 100 மீட்டர் தொலைவில் இருந்தது டவுன் பஸ் நிறுத்தம். பஸ் டிரைவர் தப்பி தவறி கூட நிறுத்தத்தை தவிர வேற எங்கேயும் நிறுத்தவே மாட்டார். அப்படிப்பட்டவர் இவர் வாசலுக்கு வந்தனுடைய பஸ்ஸை நிறுத்தி ஏத்தின்னு இருக்கார். திருவள்ளூர் பஸ் நிலைய வாசல்ல இறங்கி செங்கல்பட்டு போற பஸ்ஸை பிடிக்கிற எண்ணத்தோட நடந்து போயிட்டே இருக்கிறச்சே ஒரு திருவள்ளுவர் பேருந்து எதிரில் வந்திருக்கு. அதுல செங்கல்பட்டு போறதுக்காகவும் ஒரு இடம் இருந்தது. ஒரு ஆச்சரியம் போல 6 பேர் ரிசர்வ் பண்ணிட்டு என்ன காரணத்தினாலேயோ தெரியல கேன்சல் பண்ணியிருக்கா, வரல. அந்த இடம் அப்படியே இவ 6 பேருக்கு கிடைச்சிடுத்து. செங்கல்பட்டுல இறங்கி அங்கேயிருந்து காஞ்சிபுரம் போக ட்ரை பண்ணியிருக்கா. காஞ்சி மடத்து வேன் வந்து இருந்து இவ்வாளுக்காக வெயிட் பண்ற மாதிரி வந்து இருந்தது. அதுவே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. மடத்துல இருக்கிற நீலகண்ட ஐயர் தான் குடியிருந்த வீட்டு உரிமையாளருக்கு சம்பந்தி, இந்த எழுத்தாளர் குடியிருந்த வீட்டுக்கு சம்பந்தி, அதனால வெந்நீர் குளியல் மருந்து கஷாயம் அப்படின்னுட்டு அவர் பார்த்துட்டார். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜுரம் விடும்போது பெரியவாளை வந்து தரிசனம் பண்றதுக்கு புறப்பட்டு போறார். இவர் முதல் முதலா பெரியவாளை தரிசிக்க போறார், வெறும் கையோடையா போறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே இது. அதனால வெளியே பூக்காரி கிட்டக்க கேட்டிருக்கார், பூ கேட்டிருக்கார், ஒரு மல்லிகை பூ பந்தையே கொடுத்துட்டோம் அந்த அம்மா.
இந்த எழுத்தாளருடைய மனைவி, அம்மா, ராஜப்பா அவர் மனைவி எல்லாரும் குளிச்சு தயாரானபடி இருக்க, இவர் மட்டும் தனியே பெரியவர் உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்த நோக்கி இந்த மல்லிகை பூ பந்தோட இங்கேருந்து போறார். சுவர்ல கொஞ்சம் சாஞ்சபடி கால்களை நீட்டி அவர் உட்கார்ந்துருக்க, கிட்டக்க ஒருத்தர் கூட இல்லை, ஒருத்தர்னா ஒருத்தர் கூட இல்லை, முன்னால ஒரு மூங்கில் தடுப்பு, அதை பிடிச்சபடி நின்று இருக்கார் இவர், இந்த எழுத்தாளர். பூவை என்ன பண்றது அப்படின்னு தெரியாத அதை விரிச்சு நீண்டு கிடக்கிற அவருடைய கால்கள் மேல அப்படியே சாத்திட்டு நிமிர்ந்து பாக்குறார். அடுத்த நொடி அந்த கால்கள் இப்படியும் அப்படியுமா அசையிறது, யாருமே இல்லை, இந்த எழுத்தாளரும் பெரியவாளும் மட்டும்தான். பேச விருப்பமா இருந்தது இவருக்கு, ஆனாலும் அவர் உட்கார்ந்திருந்த விதம் தோற்றம் கொஞ்சம் தயக்கமா இருந்தது இவருக்கு. மனசுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் அப்படியே வர 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 அப்படியே நின்றுட்டார். ஒரு அரை மணி நேரம் நின்றுருக்கார். அதுக்கப்புறமா இவருடைய மனைவி, மகள், ராஜப்பா, உமா இவாள்லாம் வந்துட்டான். வந்த உடனே தரிசனத்தை முடிச்சாச்சு. அப்படியே காமாட்சி அம்பாள் கோயில், வரதராஜர் கோயில் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு. சாயங்காலமாகவும் திரும்பவும் செங்கல்பட்டு நோக்கி புறப்பட்டு வரா. காலம்பரம் வந்த அதே வேன் செங்கல்பட்டில் இவாளை கொண்டு போய் விட்டது. முதல் நாள் வந்த அதே பஸ், அதே டிரைவர், அதே கண்டக்டர் செங்கல்பட்டில். அடுத்த ஆச்சரியம் போல மதுரையிலும் முதல் நாள் ஏறிய அதே டவுன் பஸ், அதே டிரைவர், கண்டக்டர். வீட்டு வாசல்னா வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டார். இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதும், இவர் குரு தரிசனம் மேற்கொள்ள போறார் அப்படிங்கிறதும் இவளுக்கெல்லாம் எப்படி தெரியும்? கரெக்டா எப்படி அந்த நேரத்துக்கு வந்திருக்கா? இந்த எழுத்தாளருடைய அம்மா, மனைவி, அவருடைய நண்பர், அவருடைய மனைவி எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. இது முழுக்க முழுக்க பெரியவாளுடைய கிருபை அப்படின்னு எல்லாருமே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தா. கிருபையினுடைய உச்சம் என்ன தெரியுமா? காலடியில நின்றுருந்த நிலையில சொந்தமா ஒரு வீடு இல்லாத வேதனைய இந்த எழுத்தாளர் பிரதிபலிச்சிருந்திருக்கார். ராஜப்பா தனக்கு ஒரு பிள்ளை இல்லாத குறைய அவர் வந்து அங்க முறையிட்டு இருக்கார். அதுக்கப்புறமா அவர் புது வீடு கட்டி குடியேறி இருக்கார் எழுத்தாளர். கிரகப்பிரவேசத்துல திரு ராஜப்பா அவர்கள் அவருக்கு உதவியா சாப்பாடு பரிமாறும் போதுதான் தகவல் வர்றது, அவருடைய மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நாளுக்குல ரெண்டு பேருக்குமே வரம் வந்து பிராப்தமாயிருக்கு. இதை தற்செயலில் நம்மளால சொல்ல முடியுமா சொல்லுங்கோ? கண்டிப்பா சொல்ல முடியாது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த காய்ச்சல்ல விழுந்தடிச்சு இவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த 30ஆம் நாள் மகா பெரியவா முக்தி அடைஞ்சுட்டார். குணமடைஞ்சதுக்கு அப்புறமா போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருந்தா வாழ்க்கையில பெருவாளுடைய தரிசனம் ஒரு தடவை கூட கரைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது என்னன்னு சொல்றது, மனசுக்குள்ளார குருவா நினைச்சுண்டு உருகி கொண்டிருந்த அவருக்கு கல்கி வழியா விட தந்தவர், திருவடி தீட்சை தரவும் விரும்பி அதுக்கான விருப்பத்தை ஏற்படுத்தி பயணிக்க வச்சு அழிச்சுண்டு வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கறத தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அவ்வளோ வருஷமா பெரியவாளை வந்து தெரியும், அவருடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கார், ஆனாக்கா அவருக்கு நேரில் போய் பார்க்கணும்னு தோணவே இல்லை. இவ்வளவு தூரம் உடம்பு சரியில்லாதப்போ எப்படி தோணித்து பெரியவாளை பார்க்கணும்னுட்டு? அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி தன்னால ஆச்சு? எல்லாமே ஆச்சரியம் தானே. குருவருளாலதான் அவருக்கு இவ்வளவு விஷயங்களுமே நடந்திருக்கு. குருவருள் இருந்தாதான் திருவருளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இவருக்கு குருவருள் இப்படி பிரம்மாண்டமா கிடைச்சிருக்கு, ரொம்ப அழகா கிடைச்சிருக்கு. இவர் ஒண்ணுமே வந்து நேர்ல கூட போய் பேசல, இவர் மனசுல நினைச்சிருந்த அந்த ஆசைகளே, அவ்வளவு நம்பிக்கையான பக்தி வச்சுருந்து அவருக்கு ஆசை எழும்பியிருக்கு இல்லையா, அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகி அந்த ஆசைக்கான அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதற்கான பலனா அவருக்கு அனுகிரகமும் பண்ணி அவர் என்ன முறையிட்டாரோ அதை அவருக்கு பெரியவா பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பக்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், தன்னால நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம எல்லாருமே இவர் மாதிரி உண்மையான பக்தியை வெளிப்படுத்தி நம்ம பெரியவா அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிச்சாரு. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.